Hi friends, welcome to Mom's Flavour Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் பார்க்க போறோம். பர்சனலா சொல்ல போனா எனக்கு இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் போல மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மைதா மாவை நம்ம ஜலிச்சுக்கலாம். அரை கப் போல் பொடி பண்ண சர்க்கரை எடுத்துக்கிறேன், அதாவது பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இப்போ நல்லா ஜலிச்சுக்கலாம். இதோட நான் கால் கப் போல் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வர மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஜலிச்சாச்சு. அடுத்து நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1 கப் போல் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து பேக் பண்ணுறதுக்காக நான் பேக்கிங் டின் எடுத்துக்கிறேன். இந்த பேக்கிங் டின்னை ஃபுல்லாக நான் ஆயிலோ இல்லை வந்து நெய் வச்சோ நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் நான் நல்லா டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம கேக் வந்து அன்மோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கேக் மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகாது. அடுத்து நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். நான் இப்போ ப்ரீஹீட் மோடில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட போகிறேன். இப்போ அவன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். நான் எப்போவுமே சென்டராக தான் வைப்பேன். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே அது பேக் ஆகும். ஸோ நம்ம வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நான் 45 மினிட்ஸில் 200 டிகிரி செல்சியஸ் வைக்க போகிறேன். இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு 45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் அன்மோல்டு பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம சாக்கோ ட்ரஃபிளுக்கு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 150 கிராம் அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு பேனில் 1/2 கப் போல் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. அந்த க்ரீம் வந்து நல்லா வார்மாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை நம்ம சேர்த்துடலாம். அந்த ஹீட்லேயே நம்மளோட சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டவ்வை கொஞ்சமாக சிம்மில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும்.
அடுத்து நான் இந்த கேக்கை சென்டராக கட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம இந்த கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்காக சர்க்கரை தண்ணி எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஹர்ஷீஸ் சிரப் சேர்த்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து ஒரு ப்ரெஷ் வச்சு நம்ம கேக்கில் ஃபுல்லாக இந்த சர்க்கரை தண்ணியை நம்ம அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சு மறுபடியும் நான் சாக்லேட் கனாஷ் சேர்த்து இதை எல்லாத்தையும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா சுற்றி எல்லா சைடும் நம்ம இந்த சாக்லேட் கனாஷை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நான் லைட்டாக சுகர் பீட் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து நிறைய சுகர் பீட்ஸ் சேர்க்கல, சும்மா ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சமாக சுகர் பீட்ஸ் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் சேர்த்துருக்கேன். இந்த கேக்குக்கு மேலே நான் ஒரு சின்ன சின்ன ரோஸ் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷை நான் சேர்த்து பைப் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த கேக்கை சுற்றி சின்ன சின்ன ரோஸ் மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ டிசைனிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம 2 to 3 hours இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்க போதோ, அதாவது பர்த்டே பார்ட்டி நடக்கும்போது நம்ம இந்த கேக்கை எடுத்துடலாம். எடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான சாக்கோ ட்ரஃபிள்ஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா, பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.